எல்லாரும் சிங்கப்பூர்ல கிளம்பி சென்னைக்கு வாங்கோ. பாபா வந்துட்டியா? நீங்க எல்லாரும் இன்னும் ஒரு மாசத்துக்கு என்னோட கிச்சன் வீடியோ தான் பார்க்க போறேன். என்ன பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நான் இப்பதான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். எங்க அப்பா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. நான் அப்புறம் எங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு கேஷுவல் வீலாக் தான் பார்க்க போறோம். நான் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற வீடியோ, ஸோ அதை இப்போ ரொம்ப பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பெரிய வாழைலாம் வச்சிருக்க. பாரு, பாத்திரம் தெரியல. இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை ஸ்பெஷல் தான் தெரியுமே, வாழைக்காய் கறி, வெண்டைக்காய் போட்டு இன்னைக்கு சாம்பார் பண்ண போறேன். ஸோ பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் இல்லை? நோ ஸ்பெஷல், பாயசம் வைப்பேன். என்னன்னு அமாவாசை இன்னைக்கு பாயசம் வைப்பேன் இல்லையா, பாயசம் தான் ஸ்பெஷல் இன்னைக்கு உனக்காக. நம்ம நாளையிலேருந்து தான் எல்லாம். சரி, இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஒரு காஃபி போட்டு கொடு. ஓ எஸ், தரேனே. அப்புறம் சென்னையில் என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? வெயில் கொளுத்துறது, தண்ணி கஷ்டம், தலை விரித்து ஆடுறது. இந்த பார், லாரி வரப்போகிறது பார்த்துட்டேரு. அப்புறம் உன்னை சொல்லிட்டேன், உங்கள் ஊர் மாதிரி இஷ்டத்துக்கெலாம் குளிக்க முடியாது. ஒரு பக்கெட்டு டக்குன்னு காக்கா குழி மாதிரி குடிச்சிட்டு ஓடி வந்துடும். துணியெல்லாம் லோடு வந்தால் தான் வாஷிங் மிஷின் போடுவேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தண்ணி கஷ்டம் தாங்க முடியல. வர்ண பகவான் என்னைக்கு கண திறந்து பார்க்க போறாரோ தெரியல. நீங்க மெட்ரோ பகவானை தான் கும்பிடணும். ஆமா, இந்த காஃபியை குடி முதல்ல, அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடும். இந்தா காஃபி ரெடி. கொஞ்சம் டிகாஷன் வேணுமா? பார், சங்கு நல்லா இருக்கு. பழம்புரி சங்கு வாங்கிட்டு வந்தேன் ராமேஸ்வரத்துலேருந்து. சரி, அதை 100 நாள் வீடியோ வச்சுக்கலாம். அதெல்லாம் இதுன்னு ரெண்டு கிணறு விசேஷமாம். இது வேற, இது வந்து ராமேஸ்வரம் தீர்த்தம் கொடி, 22 கிணறு கொடி தீர்த்தமும் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு அமாவாசை, போய் முதல்ல போய் குளிச்சுட்டு வாணி. இது ராமேஸ்வரம் தீர்த்தம், இது கங்கா காசிலேருந்து கங்கா தீர்த்தம் கொண்டு வந்துருக்கேன். உனக்கு தான் வச்சுருக்கேன். நாங்கள் எல்லாம் நாங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சு, மற்றவாள் கொடுக்க வேண்டிய வாக்கம் கொடுத்தாச்சு. உனக்கும் உன் பொண்ணுக்குமா வச்சுருக்கேன் மாதிரி. சூப்பர். சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு குயிக்காக என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லு. பாயசம், ஜவ்வரிசி பாயசம். பேத்திக்கு பிடிக்குமே ஜவ்வரிசி பாயசம் வச்சுருக்கேன். களத்துக்கு பருப்பு, வாழைக்காய், பொடிமாஸ், அப்புறம் சாம்பார், வெண்டைக்காவும் பலாக்கொட்டையும் போட்டு சாம்பார். அமாவாசை நீங்கள் சாம்பார் பண்ணலாமா? பண்ணலாமே. வெங்காயம் தான் சேர்க்கக்கூடாது, வெங்காயம் முருங்காயும் சேர்க்கக்கூடாது. இது அப்புறம் அது ரசம். ஓகே. அப்புறம் இது சாதம் வச்சுருக்கேன் சூடாக இருக்கணும்ன்ட்டு. இலை வச்சுருக்கேன் பார், பெருசாக காடன்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இலை பெருசாக கொண்டு வந்திருக்கேன் பார். ஆச்சுமே தான் தர்ப்பணம் முடிச்சுட்டு சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதம் போட்டு தான் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு. அது சரி. முதல்ல என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் சாப்பாடு. யூஸ்வலாக தினமே இப்படி தான் போடுவேன். இன்றைக்கி வந்து அமாவாசைங்கிறதுனால ஸ்பெஷலாக அதுக்கு வெறும் சாதம் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறது தயிர் ஞாபகம் போடுவேன். இன்றைக்கி பாயசம் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி போடப்போ. பாயசம் சாதம்? ஆமாம், பாயசமும் சாதம். உன் காக்காக்கு? ஆமாம், அதுக்கு எதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேங்கிறது. இது நல்லா வாஷ் பண்ணிட்டேன், தினமும் வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ சாதம் போட்டுட்டு இப்படி திருப்பி விட்டால் தான் அது வரும். அது தெரியணும் மொழியோ வெளியிலேருந்து. இதுதான் ஒரு இண்டிகேஷன். மணி அடிச்சா என்ன ஒரு சிரிப்பு, மணி அடிச்சா சாதம்ங்கிற மாதிரி. அமாவாசை அன்னைக்கு இலையில தான் சாப்பிடுவோம் நாங்கள். அமாவாசை அன்னைக்கு இலையில தான் சாப்பிடுவோம். இந்த இலை போடுறதுல கூட ஒரு இது உண்டு. அலம்புறதுக்கு கூட பாருங்களேன், இப்படி இப்படி அலம்பணும். இந்த நரம்பு இருக்கு இல்லையா, இப்படி தொடச்சா இப்படி இப்படி தொடச்சானா கிழிஞ்சு போயிடும். இப்படி தான் தடுக்கணும், மேலேயும் கிழமை தடுக்கணும். இப்போ அந்த நுனி வந்து இடது கை பக்கம் இருக்கணும். கட் பண்ணது வலது கை பக்கம். இடதுனா என்ன வலதுன்னா? லெஃப்ட் சைடு அந்த நுனி இருக்கணும், ரைட் சைடு இந்த கட்டிங் போர்ஷன் ரைட் சைடு இருக்கணும். இப்போ நான் ஒன்றுனா பரமாற போகிறேன் பார்ப்போம். முதல்ல பாயசம் பரமாறணும். பாயசம் வந்து இந்த சைடு தான் வரும், கைக்கு வலது கை பக்கம் பரமாறணும்.
ஓகே. அப்புறம் தயிர் பச்சடி இந்த இடத்துல வைக்கணும், பட் நான் தயிர் பச்சடி பண்ணலை. வாழைக்காய் கறி, வாழைக்காய் இன்னைக்கு நான் பொடி மாசா பண்ணிருக்கேன், எலுமிச்சை பழம் பொஞ்சு பொடி மாசா பண்ணிருக்கேன். கறி இங்கே வைக்கணும். அப்புறம் வந்து களத்துக்கு பருப்பு போடுவா, இன்னைக்கு களத்துக்கு பருப்பு போட்டிருக்கேன், பருப்பு இந்த இடத்துல வைக்கணும். அப்புறம் இது இனிமே தான் சாதம் பர மாதிரி நெய் போட்டுட்டு அப்புறமா சாம்பார்லாம் விடணும், மத்தெல்லாம் விடணும். சாதம் பரமாற போகிறேன், சாதம் பரமாறிட்டு நெய் பரமாறுவேன். பர்சேஷனம் பண்ணுவா, பர்சேஷனம் பண்ணுறதுக்கு நெய் பரமாறிட்டு தான் பர்சேஷனம் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவா தெரியுமா, இந்த வெறும் இலை போட்டு கூட அதில் கூட இப்படி இன்னொரு அன்ன சித்தி பண்ணி இப்படி நெய் விடுவா. ஓகே, ரொம்ப மடியாச்சாரம் பார்க்கலாம். இப்போ பர்சேஷனம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் பாக்கியெல்லாம் நம்ம விடுவோம். சாப்பிடும்போது கூட முதல்ல என்ன பண்ண தெரியுமா, பாயசத்தை தான் எடுத்து சாப்பிட்டுக்கணும், அப்புறம் தான் மற்றலாம் சாப்பிடணும். பாயசம் சாப்பிடும்போது என்னாகும், டேஸ்ட் பட்டெல்லாம் என்ன பண்ணும், அடுத்து ஏதோ நமக்கு விருந்து வரப்போகிறதுன்னு விட்டு ஜீரண சக்தி ஜாஸ்தி ஆகுமா, சலைவா நிறையா வரும், வாயில் நாக்கில் தண்ணி ஓடுறதும் பற்றியா, அதனால் அது மாதிரி முதல்ல பாயசம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் சாப்பிடணும். இப்போ சாம்பார் பரிமாற போகிறேன். இன்றைக்கி வந்து பலாக்கட்டையும் வெண்டைக்காவும் தான் குழம்பு பண்ணியிருக்கேன். அடுத்தது ரசமும் மோரும், இது வந்து ஆஸ் யூஷுவல் பரமாறுறோம், அவ்வளோதான். பாக்கிலாம் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இதுதான் வந்து அமாவாசைக்கு பரமாறுற விதம், இலை போட்டாலே பரமாறுற விதம். இன்னைக்கு ஸ்பெஷல் அமாவாசைங்கிறது, மற்ற நாளெல்லாம் தட்டில் தான் சாப்பிடுவோம். அமாவாசைங்கிறதுனால இன்னைக்கு இலை போட்டு பரமாறியிருக்கேன். ஓகே, குழம்பு மூடு மூடு மூடு. 3000 ரூபா கொடுத்து, 3000 ரூபா கொடுத்து நான் தண்ணி வாங்குறதுக்கு வேஸ்ட் பண்ணாதேன்.